சங்கர் வந்துள்ளேனையா? இளவரசன் வந்துள்ளேனையா? வெங்கடேசன் வந்துள்ளேனையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு கணக்கு பாடம் ஆரம்பிக்க போறேன். என்ன பாடம்? கணக்கு பாடம். அண்ணன் தம்பி ஏண்டா சேர்ந்து உட்காருங்க, பின்னாடி போடா, நீ வாடா. ஏண்டா முறைக்கிற, போட எழுந்திரி, இங்க வா. ரெண்டு ரெண்டு எத்தனை? ரெண்டு ரெண்டு நாலு சார். மூணு மூணு எத்தனை? விரல என்னாம சொல்றான். நாலு நாலு எத்தனை? எட்டு சார். மறுபடியும் விரல நீத்தானே சொல்ற, பொய் சொல்லாத. விரல பாக்கெட் உள்ள கை விடுறான். அஞ்சு அஞ்சு எத்தனை சார்? ஏய் விரல மட்டும் என்ன சொல்றான்? விரல மட்டுமா? அப்ப பார்த்ததான் சார். இத பாரு, நீ எங்களோட தங்குறன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறது இல்ல. சீதா, நான் இங்க தங்கணும்னு இந்த குழந்தை கூட நினைக்குது. உன் வீட்டுக்காரரை பத்தியா? சரியான சாப்பாட்டு ராம. நான் இங்க தங்குறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே. ஆமா, எனக்கு பிடிக்கல தான். ஏ ஏன் பிடிக்கல? நாங்க ரெண்டு பேரும் 50-50. 50-50 ஓ 60-60 ஓ? இந்த பார், நான் ஒரு வயசு பையன், இவ ஒரு கன்னி பொண்ணு. ஆளு வேற ஓட்ட சட்டமா இருக்கா, நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்லைன்னு படுக்கல திரும்ப திரும்ப படுத்துக்கிற. சும்மா கிடக்கிற சங்க ஊதி, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி, ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறிபோயி நீ கண்ணீர் வடிக்கணுமா சொல்லு. கசமுசாவா? அப்படின்னா என்ன? இதை விட விளக்கமா எப்படி சொல்றது? ஆட பாரு, செக்ஸியா இருக்கா, பார்வையே சரியில்லை. கோவாவிலேயே நான் மடக்கலாம் ட்ரை பண்ணா நடக்கல, இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சிடான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் இல்லன்னு சொல்லலையே. ஆட பாரு, கருப்பா இருந்தாலும் களையா நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு. எந்த பொண்ணுக்கு தான் ஆசை வராது? அத ட்ரை பண்ண பாத்தியா சீதா, பார்வதா செக்ஸியா இருக்குன்னா பேச்சு செக்ஸியா இருக்கு, இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ. மோசம் போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு, ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியுதா? 50-50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டேயே? நெவர், தவற மாட்டேன். சித்தா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை. சித்தா, ஒரு கை சோரடு. சீதா, சிக்கனை கட்டிப்பிடிச்சு பசக்கன ஒரு முத்தம் கொடு. சீதா வசதி எப்படி? இத குடுக்க முடியுமா? என்னது இனிமே இந்த ஆண்டி எப்போ உன் கூட தான் இருப்பாங்க. ஒரே ஒரு வாய் என்னது? பாத்ரூம்ல சோப்பு இல்லையே. சீதா, பாத்ரூம்ல சோப்பு இல்ல, சோப்பு வேண்டாம். ரேகா, செல்ஃபில சோப்பு இருக்கும், போய் எடுத்து கொடுமா. சோப்பு எடுத்துட்டு வரட்டும், உள்ள எழுத்து போட்டு ஒரு கஜாம சாத்தா. ஆஹ்
என்னாச்சு சொல்லு, சொல்லுடி என்னாச்சு? அவரே கேளு என்ன பண்ணாருன்னு. என்னங்க, வெளியே வாங்க. சிதா, உன் முட்டக்கண்ண போட்டு அப்படி ஒரு துட்டி பார்க்காத. நான் மனசால கூட எந்த தப்பு பண்ணல. நீ நினைச்சுதான் அவன் கையை பிடிச்சு உள்ள எழுத்துட்ட, அவ்வளவுதான். இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கணும். அவகிட்டயா? அவள யார் சோப்பு கொண்டு கொடுக்க சொல்றது? உங்ககிட்ட தானே கேட்டேன். நான் குழந்தைக்கு டிஃபன் கொடுத்துட்டு இருந்தேன், அதனால அவகிட்ட கொடுத்து அமிச்சா. இது தப்பா? சரி, சோப்பு கொடுக்கும் போதாவது நான் தான் ரேக்கான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. அவளுக்கு என்ன தெரியும், நீங்க லோடுத்துன கையை பிடிச்சு எழுப்பீங்க என்ன? என்னன்னு, நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்கேன். பின்ன என்னவா? ஏய் சொல்லுடி, என்ன நடந்தது? சும்மா இருக்க மாட்டேன் இந்த மன்மத. இல்ல, கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலாம். சிக்குன்னு கட்டி பிடிச்சு பச்சக்குன்னு முத்த கொடுத்து பாரு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன். பாத்தியா, அவளே ஒத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ணலன்னு. நீயும் நினைச்சுதான் முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் மூஞ்ச பார்த்ததான் ஷாக் ஆயிருச்சு. உன் மூஞ்சி தான் அழகான மூஞ்சியாச்சு. அப்ப என் மூஞ்சி? காய்கறி கடை கட்ட போய் கேளுமா? உண்மையாவே நான் தான் நினைச்சு கைய பிடிச்சி எழுத்தீங்களா, இல்ல வேற ஏதாவது பிளான்? எனக்கு முன்னமே தெரியும் இப்படி சந்தேகம் எல்லாம் வரும்னு. நிறுத்துங்க, செய்யறதையும் செஞ்சுட்டு சாமி வேற ஆடுறீங்களா? சாமி சும்மா. பாத்ரூம் கசமசா, இப்ப பெட்ரூம் வரைக்கும் வந்துருச்சா? எல்லாம் உன்னாலதான். உன்னோட பெட்ரூம்ல நீ படுக்கிற படுக்கையில இன்னொரு பொண்ணு படுக்க வைக்காமா? நீ ஒரு மடச்சி. நான் ஒண்ணு மடச்சி இல்ல, உங்களுக்கு சூடா வடிச்சு கொட்டுமே தான் கிச்சன்ல இருந்தேன். இவன் என்னடானா குழந்தைய தூங்க வச்சுட்டு இங்கேயே தூங்கிட்டா. அதுக்காக வந்தது வராதுமா லுங்கிய கட்டிக்கிட்டு இப்படியே நடந்துக்கிறது? நான் எப்பவும் போலதான் லுங்கிய கட்டிக்கிட்டு. யார்கிட்ட? அது மட்டும் தான் மாறி போச்சு. ஆனா ஒண்ணு நடக்கல. சீதா, உன் புருஷன் வெளியிலதான் காவலன், வீட்டுக்குள்ள கோவலன். ஏய், கோவலன் கிவலன் சொல்லி குடும்பத்துல சிக்கல ஏற்படுத்தாத. முடிய பாரு, திருவிழாவில காணாம போன மாதிரி. சீதா, படுத்திருந்தது நீதான் நினைச்சு. இந்த ஐஸ் எல்லாம் வேணாம், நானும் தான் பாக்குறேன். நான் தான் நினைச்சு பாத்ரூம்ல கசமசா, நான் தான் நினைச்சு பெட்ரூம்லயும் கசமசா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா? சீச்சி சீதா, உன் பெர்சனாலிட்டி என்ன? அவ ஜனக் ஜனக் பயல் பஜே. இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. தட்ஸ் அது சீதா, ஒரு தடவை நடந்தா அது ஆக்சிடென்ட், அடிக்கடி நடந்தா அது ஆக்சிடென்ட் இல்ல இன்சிடென்ட். ஏய் பிப்பி, உன்னை ஏன் சீதா பெட்ரூம்ல வந்து படுக்க சொன்னது? படுதா படுத்துக்கிறது பொண்டாட்டியா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியா தெரிஞ்சுக்காம கை போடுறதா? நான் என்ன பண்றது? கை போடும் போது சீதா எடுப்புமா இருந்தது, நீ வேற மூஞ்சிய மூடி படுத்துக்கிட்ட. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன, உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சீதா உள்ள வரதுக்கு முன்னாடி ரூம் அலங்காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு உங்க மாமியார் உள்ள வந்தாங்களா? உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு மாமியார கட்டி பிடிச்ச ஆளாச்சே. ஐயோ, மனம் எல்லாம் போதே. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா? ஒரு தொண்டர வாங்கி தரேன், ஊரு ஊரா போய் அடிச்சுட்டு வந்துருங்க. மாமியார கட்டி பிடிச்சது என் புருஷன் தான், மாமியார கட்டி பிடிச்சது என் புருஷன் தான். நான் உண்மையை தானே சொன்னேன், உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது. ஆமா, ஆக்சுவலா என்ன நடந்தது? ஐயோ, நீ என்ன ரகசியமா கேக்குற? சும்மா இடுப்புல தான் கைய போட்டேன். உங்க கை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? இத பாரு, சீரியஸா சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்கும் தான் அன்னைக்கே சொன்னேன். இன்னும் இந்த ஜென்மத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்த அப்புறம் ஏடா கூடமாயி உனக்கு நீயே சக்கலத்தை தேடிக்குவ. அப்பாடா, சொல்ல விட்டுட்டு நான் நிம்மதியா இருப்பேன். இந்த முரட்டு மனுஷன் மாட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. என்ன கட்டவரல் பெருசா இருக்கு? ஓ, பூத கண்ணாடியில பார்த்தனோ? ட்ரிபிள் ஃபோர். என்ன ட்ரிபிள் ஃபோர்? என்ன அங்க ஆராய்ச்சி? அந்த கமிஷனரை கொலை பண்ணானே குற்றவாளி, அவனை துப்பு தொலைச்சுக்கிட்டு இருக்கேன். துப்பாரியும் சிங்கா? என்ன துப்பாரியும் சிங்கி? தங்க பதக்கம் நமக்கு கிடைக்குங்கிறீங்க? ஏன் இப்படி சொல்ற? அந்த தங்க பதக்கத்தை வாங்கி உன் கழுத்துல மாட்டாம வர போறது இல்ல. இது பெரியம்மா மேல சத்தியம். பெரியம்மா மேல சத்தியமா? எல்லாரும் அம்மா மேல சத்தியம் பண்றாங்க, நான் பெரியம்மா மேல சத்தியம் பண்ணேன். ஒரு வித்தியாசம் தானே? நீங்க என்னதான் சத்தியம் பண்ணாலும் குற்றவாளிய நம்ம கண்டுபிடிக்க போறது இல்ல. என்ன இப்படி சொல்ற? என்னன்னாங்க, மூணு நாளா ஒரே இடத்துல ஒரே செவத்துல குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியுங்கறேன். இங்கதான் என் பாயிண்ட் நீ புரிஞ்சுக்கல. உலகம் உருண்ட, அந்த குற்றவாளி சுத்தி 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 கடைசி என் காலடியில டயர்டா வந்து விழுவான். Bye.
நீதட்டா வேற வேற அந்த மைனரை பார்த்தா சந்தேகத்துக்குரிய ஆளா தோணல வா ஃபாலோ பண்ணுவோம் சிங்கி சிங்கா இந்த மைனரை ஃபாலோ பண்ணா நமக்கு துப்பு கிடைக்கும் நினைக்கிறேன் ஃபாலோ மீ எஸ் ஃபாலோயிங் நல்லா இருக்கு எவ்வளவு விலை 2000 ஓஷிஷோ 1500 தான் இருக்கு சரி நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் சரிங்க இது வரைக்கும் ரோட்ல தான் சைட் அடிச்சுக்கிட்டுனா இப்ப வீட்டுக்குள்ளே போய் சைட் அடிக்க போறான் விடக்கூடாது ஆமா சரியான கேஸ் மாட்டிக்கிச்சு ஃபாலோ மீ மேடம் இந்த பொம்மையை நீங்க லைக் பண்ணதா பார்த்தேன் அதான் உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன் இந்தாங்க தோண்டே காதலுங்கிற பேர்ல கரடி விடுறான் அதை வாங்காதீங்க என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு ஆமா யார் நீங்க கரடி இந்த நாட்டில் எங்கெங்க அநியாயங்கள் நடக்குதோ அங்கே எல்லாம் தட்டி கேட்க நாங்கள் வருவோம் ஐ அம் துப்பரியும் சிங்கம் 555 அது சிகரெட் பேர் வச்ச என்ன கேட்டு தான் அந்த சிகரெட்டுக்கே பேர் வச்சாங்க ஐ அம் துப்பரியும் சிங்கி 444 கமிஷனர் கொண்டானே அந்த கொலகாரனை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்காக ஏன் பின்னாடி ஏன் சுத்துறீங்க பாயிண்ட் நம்பர் 1 கொலை குற்றவாளிகளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு பொம்பளைகளுக்கு பின்னாலே அறிவாங்க இது யாராச்சும் கண்டுபிடிச்ச உண்மை பாயிண்ட் நம்பர் 2 இந்த மைனர் கடந்த 35 நிமிஷமா உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கார் பாயிண்ட் நம்பர் 3 நீங்க வாங்க வேண்டிய கரடி பொம்மைய இவர் வாங்கி உங்ககிட்ட கொடுத்து அடிச்சு வைக்கிறாரு சோ இந்த மூணு பாயிண்டையும் ஜாயிண்ட் போட்டு பாக்கும்போது என்ன தெரியுது ஜாயிண்ட் ஆயிருச்சுன்னு தெரியுது இவர் தான் குற்றவாளின்னு தெரியுது மேடம் அது மட்டும் இல்ல இவருடைய அடுத்த திட்டம் என்ன தெரியுமா இந்த பொம்மையை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரியா சிரிப்பாரு இது நம்ம சிரிப்பாச்சே சரி வச்சுக்கிட்டோம் மேடம் இதுதான் சாக்கடு உங்க தோல்ல கை போடுவான் ஏமாந்தா உங்களை கட்டியும் பிடிப்பான் ஐயோ கொஞ்சம் அசந்திங்க உங்களுக்கு கிஸ்ஸும் கொடுப்பான் எப்படி இந்த துப்பரியும் சிங்கத்தின் கணக்கு தங்க பதக்கம் நமக்கு தான் வா ஸ்டேஷனுக்கு நீங்க வாங்க உள்ள வா ஸ்டேஷனுக்கு நீங்க வாங்க உள்ள என்னமா யாரோ ஒருத்தர் உள்ள கூப்பிடுற அதுக்குள்ள மயங்கிட்டியா பொண்டாட்டி புருஷன் கிட்ட மயங்காம வேற யாருக்கு மயங்க ஓ மை காட் பொண்டாட்டி புருஷனா என்ன சொல்றாங்க ஒரே குழப்பமா இருக்க நான் இவருக்கு பொண்டாட்டி என்ன சொல்றீங்க நான் இவ புருஷன் நீங்க அவங்களுக்கு புருஷன்னா உங்களுக்கு அவங்க என்ன வேணும் நாத்தனார் வேணும் திஸ் இஸ் கரெக்ட் ஓ பொண்டாட்டிங்கிறல பயா ஆனா ஒரு பாயிண்ட் இடிக்குது எங்க இடிக்குது